அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ எழுத்தர் பணி மற்றும் பல்வேறு விதமான பணிகள் கிடைக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோ தொகுப்பை முழுமையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். ஸோ திண்டுக்கல் ரெக்யூர்மெண்ட் TNPSC-ல வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. ரெக்கார்ட் கிளாக் மற்றும் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, இந்த மூன்று விதமான காலி பணியிடங்களுக்கு திண்டுக்கல் வந்து வந்திருக்கு. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா தேர்வு எதுவுமே கிடையாது. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10வது 12வது பிஎஸ்சி படிச்சிருந்தாலே போதும், இவர்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுமையான தகுதியுள்ளவர்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் திண்டுக்கல்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ திண்டுக்கல் மாவட்டம், இது வந்து திண்டுக்கல் மண்டலம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். ஸோ மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் திண்டுக்கல்லேருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு. 10/11/2021 அன்னைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில் ஆண்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. ஸோ இந்த பதவி பார்த்தீங்கன்னா முற்றிலுமே தற்காலிகமானது, இது முற்றிலும் ஒரு களப்பணி ஆகும் அப்படின்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்வு செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை, பட்டியல் எழுத்தர் பார்த்தீங்கன்னா 8 நபர்கள் எடுக்கிறாங்க, உதவுவோர் பார்த்தீங்கன்னா 10 நபர் எடுக்கிறாங்க, காவலர் பார்த்தீங்கன்னா 10 நபர் எடுக்கிறாங்க. ஸோ கல்வி தகுதி SC ST அவங்க மாதிரி இருக்கிறவங்க பிஎஸ்சி இளங்கலை அதே மாதிரி MBC BC. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு. இது எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்தருக்கு வந்து பிஎஸ்சி இளங்கலை படிச்சிருக்கணும், வயது வரும்போது பார்த்தீங்கன்னா SC ST 37, BC MBC இருந்தால் 34, OC இருந்தால் 32. ஸோ அதே உதவுபவராக இருந்தால் 12வது வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், SC ST இருந்தால் 34 37. ஸோ BC MBC இருந்தால் 34, OC இருந்தால் 32. காவலர் பதுக்கு பார்த்தீங்கன்னா 8வது வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், SC ST இருந்தால் அவங்களுக்கு வயது வரம்பு 37. ஸோ BC MBC இருந்தால் 34, OC இருந்தால் 32. ஸோ இவர்களுக்கு சம்பளம், ஸோ பட்டியல் எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2410 ப்ளஸ் அகவிலைப்படி 4,49 கொடுக்குறாங்க, உதவுவோர் பார்த்தீங்கன்னா 2359 ப்ளஸ் அகவிலைப்படி 4,49 கொடுக்குறாங்க. ஸோ காவலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் 2359 ப்ளஸ் அகவிலைப்படி 449 கொடுக்குறாங்க. ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை அந்த இருப்பிடமாக கொண்டவர்கள், ஆண்கள் மட்டுமே உரிய சான்றிதழ்களுடன் மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திண்டுக்கல் 62400 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பங்களுடைய கடைசி தேதி 19/11/2021 மாலை 5 மணிக்கு முன்னதாக உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அந்த அட்ரஸ்க்கு இருக்கிற மாதிரி சென்றடைய மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் உடனே அப்ளை பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.